www.cinemanew.in. பெண்களை வேலைக்கு அனுப்புவதை எப்போதும் கிராம பெற்றோர்கள் விரும்புவதில்லை. படிப்பு முடித்ததும் திருமணம்தான். ஆனால் நாகரிகம் வளர்ந்த நிலையில் இந்த பழக்க வழக்கங்கள் குறைந்து வருகிறது. இதனால் ஏற்படும் விபரீத சம்பவங்கள் தான் பயங்கரம். சென்னை கோயம்பேடை சேர்ந்தவர் கல்யாண சுந்தரம், மகள் கலா, பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்து வந்தார். வேலூர் மாவட்டம் திருப்பூரை சேர்ந்த பாஸ்கரன் மகன் தினேஷ் அங்கு வேலை செய்தான். இருவரும் இடையே ஏற்பட்ட நட்பு காதலாக மாறி காமம் கலந்தது. கலாவுக்கு அன்று பிறந்த நாள். பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்து காதலன் திருத்தணி அழைத்து சென்று லாஜில் ரூம் போட்டார். பிறகு அவர் என்ன நினைத்தாரோ அதை முடித்தார். பின்னர் கலாவுடன் தொடர்பை கொஞ்சம் கொஞ்சமாக துண்டித்து தொடங்கினார். இதனால் அதிர்ச்சி அடைந்த கலா இது பற்றி தினேஷ் பெற்றோர்களிடம் தெரிவித்தும் பலனில்லை. காவல் நிலையம் சென்றுள்ளால் காதலன் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தார். ஆனால் முன்ஜாமீன் பெற்றான். தினேஷுக்கு வேறு இடத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. மடமேடையில் வேறு பெண்ணுடன் அமர்ந்திருந்தான். நேரடியாக திருமண மண்டபத்துக்கு சென்ற கலா அங்கு கத்தி கூச்சல் போட்டார். அங்கிருந்தவர்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்தனர். போலீஸ் வந்ததும் திருமணத்தை நிறுத்தவில்லை. கலாவை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று சமாதானம் செய்து வைத்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டது. வயசு கோளாறு காரணமாக வழிமாறும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கண்காணித்து நேர்வழிப்படுத்த வேண்டியது அவர்களது பெற்றோர்களின் கையிலே உள்ளது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.